தோஷத்திலேயே பெரிய தோஷம் கண் தோஷம் தோஷம் கண்ணடியில பட்டா கூட வலியை தாங்கிடலாம் ஆனால் கண் அடியில பட்டுட்டோம்னு சொன்னோம்னா அந்த வலியை தாங்க முடியாது எங்க பார்க்கறதுனால அவ்வளோ பெரிய விஷயமா ஆமாங்க உண்மையும் கூட ஒருத்தவங்களோட கண் பார்வை ஒரு மனிதனோட வாழ்க்கையை அழிச்சிடும் அந்த கண் திஷ்டியை போக்குறதுக்கு இந்த எந்திரத்தை நீங்கள் வீட்டில் மாட்டினாலே போதுமானது இந்த எந்திரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கண் திஷ்டியே வராது பூஜிக்கப்பட்ட இந்த கந்திஷ்டி எந்திரத்தை மாட்டினா நிறைய மாற்றம் தெரியும் அது எப்படின்றத வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பேட் இப்ப நீங்க தாம்பரத்துல இருந்து வர போறீங்க அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டா எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் செங்கல்பேட்டில இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மறைமலை நகர் ஊர் பேர் வந்து மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேர் ஆப்போசிட் அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி சர்வீஸ் ரோட்ல வந்தீங்கன்னா நம்ம ஷாப் இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா அதே சர்வீஸ் ரோட்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ அருண் ஆர்ட் ஜூனியர் குப்பனாக்கும் சென்டர் எஸ் எஸ் ஸ்போர்ட்ஸ் ஷோரூம் ஓம் பிரகாஷ் பைக் ஓண்டா ஷோரூம் பக்கத்து பில்டிங் ஸோ மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்துடலாம் ஷாப் டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா டென் ஏஎம் தரக்கணும் நைட் எயிட் தேர்ட்டி பி எம் தான் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணணும் வாரத்தில் செவ்வாய் டியூஸ்டே மட்டும் லீவு வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குரு மார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள் விலகி படிப்படியான மாற்றங்களும் ஏற்றங்களும் நூறு சதவீதம் கிடைக்கிறது எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஏன்னா எனக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இந்த ஷாப்ல இருந்து தொடர்ந்து பொருள் வாங்கி வாழ்க்கையை மாத்தினவங்க நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பதிவு பாக்க போறது கூட அந்த கமெண்ட்ல கேட்டிருக்க அந்த பதிவு தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சிஸ்டி ஒளி ஃபேமிலியில ஒரு அங்கமா மாறுங்க கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாள் நாங்க ரிவியூ பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோட தன்மைகளை நீங்க உடனுக்குடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாருங்க செய்வினையோட மோசமானது கந்திஷ்டி அந்த கந்திஷ்டியை போக்கிறதுக்காக மூணுக்கு மூணு சைஸில் எந்திரத்தில் கையினால் எழுதப்பட்ட எந்திரம் எங்கள் எந்திரத்தில் என்னங்க அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு மனிதன் பிறக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த பிறக்கும் மனிதனுக்கு எழுதப்படக்கூடியது ஜாதகம் அந்த ஜாதகத்தை வச்சு எந்த கோல் எந்த இடத்துல இருக்குது என்ன திசை நடக்குது என்ன நடக்க போகுது என்ன நடந்தது எல்லாமே ஓரளவுக்கு பிரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும் அதே போல் இறைவனின் ஜாதகம் என்று சொல்லக்கூடிய இது எந்திரம் தான் ஒரு சிலை வைக்கிறோம்னா அந்த சிலைக்கு கீழே எந்திரம் வைக்கிறாங்க ஸோ எந்திரத்தில் நிறைய விதத்தில் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதில் ஃபோட்டோ ஃப்ரேம் ஜஸ்ட் நீங்கள் மாட்டினால் போதும் உங்க வீட்டு வாசல்லையோ இல்லைன்னா கடைக்கு முன்னாடியோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லையோ மெஸ் ஜஸ்ட் வாசக்காலுக்கு மேலே அவுட் சைட் பார்த்த மாதிரி மாட்டினா போதும் ஸோ சின்னதாக காம்பாக்டா த்ரீ த்ரீ சைஸ்ல பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப வீரியமாக இருக்கும் ஊதுபத்தி மட்டும் காட்டினால் போதும் ஸோ திஷ்டி தோஷத்தை போக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா திஷ்டி துர்கைனே ஒரு அம்பாள் இருக்கா அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசணிக்காய்லாம் வந்து இது பண்ணுவாங்க அந்த திஷ்டி எடுக்கிறதுக்காக ஸோ திஷ்டி எடுக்கிறதுக்காக நம்ம எலுமிச்சை பழம்பு யூஸ் பண்ணுறோம் தேங்காய் யூஸ் பண்ணுறோம் பூசணிக்காய் யூஸ் பண்ணுறோம் தும்ட்டிக்காய் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை இன்றைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இந்த ஒரே ஒரு எந்திரம் என்டயர் ஃபேமிலிக்கு என்டயர் அந்த ஆஃபீஸுக்கு என்டயர் ஷாப்புக்கு வந்து பாதுகாப்பாக இரு சின்னதாகவும் காஸ்ட் எஃபெக்ட் ஆகாமும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ இந்த பொருளை நம்மளோட ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்ம வீட்டுக்கு மேலே வாசலுக்கு மேலே இப்படி மாட்டினால் போதும் ஊதுபத்தி காட்டினால் போதும் ஸோ ஒரு எந்திரத்தோட தன்மை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போது ரொம்ப திஷ்டி தோஷம் இருக்கிற பட்சத்தில் இந்த எந்திரமானது அப்படியே வந்து உங்களுக்கு பிளாக் அடிக்கும் கருப்பு வரும் எப்படி கருப்பு வரும்னா ஒரு திஷ்டி வரும் பொழுது ஒருத்தவங்க நல்லா சாப்பிடும் பொழுது அவங்கள வந்து ஒருத்தவங்க கண் வைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க பாடி ஹீட் வந்து அதிகமாகி அதன் மூலியமாக அவங்களுக்கு வயிற்று வழி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ளாகுது அப்போ அவங்களால சரியாக சாப்பிட முடியாது அப்போது ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திஷ்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீடு படிப்படியாக படிப்படியாக இறங்கும் முகமாக போகும் எதை வந்து ஏறு முகம் வராது என்னதான் அவங்க முயற்சி எடுத்தாலும் அதில் மாற்றம் பார்க்க முடியாது அப்போது அந்த மாற்றத்தை பார்க்கறதுக்கு நிறைய வழிகளை தேடி சுற்றுறோம் ஒரு எந்திரத்தை மாட்டி நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம கடையில் வைக்கிறதுனால இல்லை நம்ம ஆஃபீஸில் இருக்கிறனால நம்ம கெட்டு போகிறது இல்லை ஸோ ரொம்ப பெருசாக வச்சாதான் தான் நிறைய பேருக்கு நம்ம பதில் சொல்லணும் ஆனால் சின்னதாக காம்பேக்டாக இருக்கிற இந்த கந்திஷ்டி எந்திரத்தை நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டிலும் பண்ண முடியும் ஈஸியாக வந்து மாட்ட முடியும் ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல அதாவது நம்ம மாட்டுற இடத்துல பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் கருப்பு அடிக்கிறது மூலயமா நம்ம ப்ரிகாஷனாக ஆகிடலாம் ஸோ நம்ம வந்து அலர்ட் ஆயிடலாம் இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு திஷ்டி தோஷம் ஏன்னா திஷ்டி தோஷம் இருந்தால் தான் இது கருப்படையும் இல்லனா கருப்பே அடையாது அப்படியே இருக்கும் ஸோ மினிமம் ஃபைவ் இயர்ஸ் மேக்ஸिमम ஃபார்ட்டி இயர்ஸ் எந்த ஒரு விஷயமும் ஊதுபத்தி மட்டும் ஆனால் டெய்லி நீங்க காட்டினால் போதுமானது இது வந்து பாத்தீங்கன்னா மூணுக்கு மூணு சைஸ் எந்திரம் கையிலேயே எழுதப்பட்டது பார்த்தது பாருங்க ஓம் அப்படின்ற ஓம் கார உ ஊ அப்படின்ற அதாவது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கையிலே எழுதப்பட்ட எந்திரம்ன்றனால உங்களுக்கு அபிரமிதமா வேலை செய்யும் ஜஸ்ட் நீங்க ஹேங் பண்றது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் சோ ஜஸ்ட் நீங்க ஹேங் பண்ணா போதும் இல்ல இன்ஸ்டண்டான ரிசல்ட் வந்து உங்களால பார்க்க முடியும் ஸோ இந்த இன்னைக்கு பார்த்த இந்த கந்தஸ்தி எந்திரம் ஸோ முடுக்க முழுக்க கையில் எழுதப்பட்ட இந்த எந்திரம் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்பிக்கை இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னாலும் காலில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இந்த ம பதிவு போல் தொடர்ந்து நிறைய அற்புதமான பதிவில் பார்க்கறோம் நன்றி வணக்கம்